வணக்கம். அக்ஷு சமையல் இன்னைக்கு மேங்கோ மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நல்லா தோல் நீக்கி இந்த மாதிரி கட் பண்ண மாம்பழம் எடுத்திருக்கேன். ரெண்டு மீடியம் சைஸ் மாம்பழம் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 கிலோ வெயிட் இருக்கும். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்லேயோ இல்லைனா இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸர் ஜார்லேயோ எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் சர்க்கரை, அதாவது சுகர், சீனி சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாம்பழத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூடவோ குறையோ யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப புளிக்கிற மாம்பழமாக இருந்தால் கொஞ்சம் சர்க்கரை ஜாஸ்தி தேவைப்படும். நல்ல இனிப்பான மாம்பழமாக இருந்தால் கொஞ்சம் போதும். அதனால் உங்கள் மாம்பழத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 2 கப் பால் சேர்க்கணும். முதல்ல 1 கப் பால் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஹை ஸ்பீடில் ஒரு தடவை சுத்த விட்டுருங்க. நல்லா அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கட்டியாக இருக்கும். அதனால் நான் அதை டைல்யூட் பண்ணுறதுக்கு கூட 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு பால் கூட குறைய சேர்த்துக்கோங்க. சில மாம்பழம் நல்ல ஜூஸியாக இருக்கும், அப்போ கொஞ்சம் பால் சேர்த்தாலே நல்லா லூஸாக வந்துடும். சில மாம்பழம் ரொம்ப திக்காக இருக்கும், அப்போ கொஞ்சம் கூட பால் சேர்க்க வேண்டியது இருக்கும். நான் கிட்டத்தட்ட 2 கப் பால் இப்போது சேர்த்துருக்கேன். இது வந்து இப்போ கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப தண்ணியாக வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி பால் சேர்த்துக்கோங்க. இதில் நான் 1/4 கப்லேருந்து 1/2 கப் க்ரீம் சேர்க்குறேன். இது வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் இல்லை, சேர்த்தா கொஞ்சம் ரிச்சாக கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். அதனால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டானா விட்டுட்டு கூட 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு யூஸ் பண்ண மாம்பழம் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்ததுனால நான் கூட 1/2 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து சுத்த விட்டு இறக்குனீங்கன்னா மேங்கோ மில்க் ஷேக் தயார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பாலும் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. க்ரீம் சேர்க்கலனா பால் கண்டிப்பாக கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ மில்க் ஷேக் தயாராகிடுச்சு. இதை உங்களுக்கு விருப்பப்பட்ட கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியது தான். இது கூடவே நீங்கள் கொஞ்சம் ஐஸ் கட்டியை கூட க்ரஷ் பண்ணி அடித்து எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கோல்டாக இருக்கும். ஆனால் நான் பாலே நல்லா கோல்டான பால் சேர்த்ததுனால நான் வந்து ஐஸ் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸை குறைச்சி கொஞ்சம் நல்ல தண்ணியாக ஒரு மில்க் ஷேக் கிடைக்கும். மாம்பழம் வெட்டுறதுக்காகிற நேரம் தான். மற்றபடி இது டக்குன்னு ரெடி ஆகிடும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.